நமஸ்காரம். ஆண்டாள் வாஸ்து குடும்பத்தைச் சேர்ந்த வேத வாஸ்து, பிச்சுமணி சம்பத், அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சுரகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாவனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழிய. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு கோயில் வந்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்யக்கூடிய பொக்கிஷமான கோயில். இந்த கோயில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் புட்லூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில், அம்பாள் கோயில். அதாவது அங்காள பரமேஸ்வரி பூங்காவனத்தம்மன் கோயில், ரொம்ப விசேஷமான கோயில். இந்த கோயில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்க அப்படின்னா, குழந்தை பேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தள்ளி போகிறது அப்படின்னா, இந்த கோயிலில் தன்னுடைய காலடியை எடுத்து வச்சுவா. யாருக்குமே வந்து இதுவரையிலும் குழந்தை இல்லாமல் போனதில்லை. அவசியம் அவளுக்கு இந்த பூங்காவனத்தம்மன் குழந்தையாக பிறக்கிறதா ஐதீகம். இந்த அம்பாளே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக எப்படி படுத்துண்டு ஆகாசத்தை பார்த்துட்டு வாயை திறந்துட்டு ஒரு ஒரு பெண்மணி குழந்தைய வந்து கர்ப்பத்தில் தரிக்கும் பொழுது இருப்பாளோ அதே மாதிரி இங்கே வந்து பாவிக்கிறாள். இந்த கோயிலுடைய விசேஷம் வாஸ்துடிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, நிச்சயமாக இந்த கோயிலுக்கு நீங்கள் கால் எடுத்து வச்சுங்க அப்படின்னா, நம்ம கிட்டே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி போயிடும். அம்பாள், எந்த அம்பாள் கோயிலும் அதுதானே. நம்ம எப்படி நம்ம பார்க்குறோமோ அம்பாள் நமக்கு அப்படியே காட்சியளிப்பா அப்படின்றது தான் ஐதீகம். அதுலேயும் பூங்காவனத்தம்மன் ரொம்ப விசேஷமான கோயில், புட்லூர் இருக்கக்கூடிய அம்பாள் கோயில். இந்த கோயில் இருக்க விசேஷம் வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மூணு நிமிஷம் கூட நம்ம எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக எல்லா அம்பாள் கோயிலையும் அங்கே இருக்க அந்த சூலத்தில் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் வைக்கிறது, உள்ளே அழுத்தி நிறுத்தி வைக்கிறது அப்படின்றது நம்மளுடைய வழக்கம். ஆனால் இந்த கோயிலில் அம்பாளுக்கு நம்ம எடுத்துன்னு போய் பிரதிஷ்டையாக வந்து அங்கே இருக்க பூஜாரிக்கிட்ட வச்சு கொடுத்தோன்னா, அவள் காலில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு பெண்கள் முட்டி போட்டு தாங்கும் நிற்கும் பொழுது அவளுக்கு அந்த எலுமிச்சம்பழம், அவள் காலில் வச்ச எலுமிச்சம்பழம் உருண்டு ஓடி வந்து விழும். இது ஜென்ரலாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒன்றும் பெரிய அதிசயமாக தெரியாது. ஆனால் பட் இதில் என்ன ஒரு சூட்சமம் அப்படின்னா, ஜென்ரலாக அம்பாள் கோயிலில் நம்ம எப்பவும் போகிறோம் அப்படின்னாலே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நம்மளுடைய காரியம் அந்த எலுமிச்சம்பழம் வந்து விழும் பொழுது நம்மளுடைய பாதி காரியம் நிறைவேறி தான் நமக்கு எல்லாருக்குமே நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும். அந்த மன நிறைவு தான் வந்து நம்மளுடைய மீதி பாதி விஷயங்களை பூர்த்தி செய்யும் அப்படின்றது இங்கே இருக்க ஒரு சூட்சமம். இதை குறித்து தான் நான் இந்த வாட்டி போகும்போதும் ஆத்மார்த்தமாக பார்த்த ஒரு விஷயம் இந்த பூங்காவனத்தம்மன் கோயிலில் ரொம்ப விசேஷமாக பார்த்த ஒரு விஷயம். புட்லூர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னாலே இந்த புத்துக்கள் நிறைந்த ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈஸ்வரனும் உண்டு, நாகாம்பரமும் உண்டு. நிச்சயமாக அவசியம் குழந்தை பேர் அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இந்த கோயிலில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது அம்பாளே பிறப்பா அப்படின்றது தான் உண்மையும் சத்தியமும் கூட. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானால் ஜிய திருவடிகளே சனம், ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம், சரணம், சரணம்.